வர வந்தா நான் பொல்லாத வேங்க அவங்களுடைய பழைய ஃப்ரெண்ட் அண்ட் கோ ஆர்டிஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டீல் பண்றாங்க. கையில ஒரு விஷயமா கொண்டு வந்திருக்காங்க, கையில கொடுக்க போறாங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டு தான் கொடுப்பாங்களாம். என்ன கேள்வி கேட்க போறீங்க சொல்லுங்க. மலேசிய மக்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். உங்களுக்கு வந்து நிறைய சரித்திர கதைகள் பிடிக்கும், சரித்திரம் படைத்தவர்களை பிடிக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். இதை சொன்னது வந்து திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் தான் எனக்கு சொன்னார். அவருக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டேன். சரித்திர கதைகள் மிகவும் பிடிக்கும், வரலாறு படைத்தவர்கள் மிகவும் பிடிக்கும், அதை மிகவும் விரும்பி படிப்பார் என்றேன். ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு. உங்களை ரெண்டு கேள்வி கேட்கலாமா? ஏன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டவள் நான். பின்பு கமலாசன் அவர்களும் உங்களுடனும் நடித்திருக்கின்றேன். அதாவது 70களிலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதாவது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு நினைச்சது அப்படியே ஃப்ராங்காக பேசுகிறவர் நீங்கள். ஆனால் எப்படிங்க இவ்வளோ கடந்து இவ்வளோ பாப்புலாரிட்டி கிடைச்சோம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறீங்களே, அதுதான் உங்கள் எளிமையை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படிங்க, அது எப்படி சொல்லுங்க? எப்படிதான் எனக்கே தெரியாது. எல்லாருக்குமே பிடிக்கும், என் பசங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் ரஜினிகள். சரி, என்ன ஒரு சின்ன கேள்வி, தப்பாக நினச்சிக்கூடாது. உலக நாயகன் அவர்கள் சொன்னாங்க, பழமையான நினைவுகளை மறக்க முடியாது, பழைய நிகழ்ச்சிகளை நண்பர்களை மறக்க முடியாது என்று சொன்னார் அவர். அதை நானும் வழிமொழிகிறேன். அதாவது உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு, அதாவது டீனேஜ் நினைவு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவாங்களே, அப்படி நீங்கள் யாராவது காதலிச்சிருக்கீங்களா? இல்லை, எல்லாருக்கும் அது சகஜம்தான், நீங்கள் சொல்லுங்கள். எஸ் வெரி குட், உண்மையா அப்படியே சொல்றீங்க. ஆமா, ஒரு ஹை ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு லவ் வந்தது. அது வந்து மறக்க முடியாத லவ், ஃபர்ஸ்ட் லவ். என்னைக்குமே எல்லாருக்குமே இருக்கும். அதில் வந்து நிறைய பேர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த காதல் லவ்ல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். வெரி குட், மன்னிக்கவும். பேர் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காம இருக்கும். நீங்க மறக்க மாட்டீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார், சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். எனிவே தேங்க் யூ சோ மச். ஐ விஷ் யூ பெஸ்ட் இன் ஆல் யுவர் எண்டெவர்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். கொஞ்சம் மலரி கஷ்டமான கேள்வி கேட்காது. இல்ல சார், ரொம்ப சிம்பிள். கமலாசன் இல்ல ப்ளீஸ். மீடியானாலே நீங்கள் கொஞ்சம் தயக்குவீங்க. நான் மீடியா இல்லை சார், நான் ஓடியானா வந்துடுவேன். பைரவி டு எந்திரன், சிவாஜிராவ் டு ரஜினிகாந்த், நடிகர் டு தலைவர், இந்த பயணம் பற்றி சொல்லுங்க சார். என்னுடைய 42 ஆண்டுகள் சினிமா பயணத்தில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களை மகிழ வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய படங்களில் சில நல்ல கருத்துக்களை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன் சார். இப்போ நீங்கள் நடந்து வரும்போது கூட ஆடியன்ஸ்லாம் வெறி பிடிச்ச மாதிரி சவுண்டு கொடுத்தாங்க சார். இது வந்து டைம் ஆகுது, நீங்கள் அலோவ் பண்ணால் தான் நான் கேட்க முடியும். இது வந்து உங்கள்கிட்ட, அதாவது நீங்கள் வேணும்னு பண்ணல சார், உங்களுக்கு இயல்பாக அது வருதா? இல்லாட்டி முதல் படத்துலேருந்து உங்களுக்கு உங்களுடைய குருநாதர், எனக்கும் அவர் தான், பாலச்சந்தர் சார் உங்களுக்குள் இருப்பதை தூண்டி விட்டாரா? இல்லை ஸ்டைலுங்கிறது ஏற்கனவே பிளட்லேயே இருக்கா, இல்லை கேபி சார் மூலமாக உள்ளே வந்துச்சு?
இல்லை நான் வந்து நேச்சுரலாக இப்போ எப்படி இருக்கோ அப்படியே எப்பவுமே அப்படியே இப்போ இப்போ இந்த ஸ்டைல் அதை கை பண்ணுறீங்க பாருங்க இதுதான் சார் சாவுறாருங்க ஐயோ ஐயோ கண்டக்டராக இருக்கும் போது கூட நான் வந்து வேற கண்டக்டருங்க வந்து பஸ்ஸில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாம் ஆஃப் ஆனால் வராங்க டிக்கெட் கொடுக்கணும்னு சொன்னால் நான் 10 நிமிஷத்தில் டிக்கெட் கொடுக்குறோம் டிக்கெட் கொடுத்துட்டு வந்துடுவேன் அந்த கண்டக்டராக இருக்கும்போது இல்லை டிக்கெட் எல்லாம் இஷ்யூ பண்ணிவிட்டு அந்த கர்நாடகாவில் வந்துட்டு லேடிஸ் எல்லாம் வந்து முன்னால் ரோடில் வந்து முன்னால் உட்காருவாங்க ஜென்ஸ் எல்லாம் பின்னால் டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு நான் முன்னால் தான் நிற்பேன் அந்த காத்துல வந்து முடி ரொம்ப நிறைய முடி இருக்கும் காத்துல முடி அப்படியே பறக்கும் மறுபடி பஸ் ஸ்டாப் ஆகும்போது உள்ள போகும்போது அப்படி பண்ணிட்டு டிக்கெட் டிக்கெட் அனுபவம் ஸோ அந்த ஸ்பீட் அந்த ஃபாஸ்டர் வந்து பண்ணிட்டு பாலச்சந்திரன் சார் பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணி டேய் சினிமா இண்டஸ்ட்ரி போன பிறகு இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண நினைப்பாங்க சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க நீ சேஞ்ச் பண்ண வேண்டாம் இதுதான் புதுசு இது ஜனங்கள் ரொம்ப பிடிக்கும் இதே நீ மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேபி சார் சொன்னாங்க சூப்பர் சார் சூப்பர் சார் அந்த பாலச்சந்தர் சார் அவர்கள் தான் உலக நாயகன் கமலுக்குள் இருந்த திறமைகளையும் வெளிக்கொண்டு வந்து பட்டை தீட்டிய பெருமகனார் இதற்கு நாமெல்லாம் பலத்த கரோஷத்தை கொடுத்துருவ சந்தோஷத்தை கலப்போம் அதே பாலச்சந்தர் அவர்கள் தான் நம்முடைய சூப்பர் ஸ்டாரை கண்டெடுத்தவர் உங்களோட குறைந்தபட்ச ஆசை என்ன குறைஞ்சபட்ச ஆசை என்ன சார் அதிகபட்ச ஆசை என்ன சார் குறைந்தபட்ச ஆசை இப்போ பொதுவாகவே உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல சார் குறைஞ்சபட்சம் இவ்வளவு கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அப்புறம் மேக்சிமம் போகும்போது அந்த இடத்துக்கு போகணும் அப்படி ஒரு ஆசை இருக்கணும் அந்த இடம் குறைஞ்சபட்சம் ஆசை ஒன்று ஆசை இருந்தது வந்து எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும் ரெண்டு பெட்ரூம் ஒவ்வொரு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் டீசென்ட் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் அது வந்து நடத்தணும் அப்படிங்கிறத என்னோட ரெண்டு பட்சம் ஆசையாக இருந்தது இப்போ அதிகபட்சம் ஆசை அப்படின்னு சொன்னால் நாட்டு மக்களுக்கு என்னோட வாழ வைத்த தமிழக மக்களுக்கு சூப்பர் சார் இப்போ எப்ப நீங்க ரொம்ப ஜாலியா இருந்தீங்க எப்ப நீங்க ரொம்ப மனசு வருத்தப்பட்டீங்க சார் அஸ் எ நடிகனா வந்து டெஃபினெட்லி படம் வந்து ஹிட் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் படம் சரியா போகலன்னா ரொம்ப வருத்தப்படுவேன் இதை தவிர சார் இது தவிர என் வாழ்க்கையில் நிறைய நிறைய இதுக்கு சந்தோஷம் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு பட் கண்ணீர் விட்டு அழுதுருக்கீங்களா சார் நிறைய வாட்டி நிறைய வாட்டி சார் இப்போது ரசிகர்கள்லாம் நீங்கள் சொல்லலைன்னா அவங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் சிம்பிள் தான் நீங்கள் ஒரு டைலாக் பேசியிருக்கீங்க சார் ஒரு படத்தில் இங்கே நிறைய ஏன்னா ஜென்ரேஷன் தாண்டி ரசிக பெருமக்கள் அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க தாத்தா ரசிச்சார்னா அப்பா ரசிச்சார்னா தம்பி ரசிச்சார்னா பையன் ரசிச்சனா குழந்தை எல்லாரும் உங்களை ரசிக்கிறாங்க சார் அதனால இப்போ நான் கேட்குற கேள்வி ஒரு டைலாக் நீங்கள் பேசியிருந்தீங்க பெட்டி காட் த பட்டர் த பட்டர் வாஸ் பிட்டர் த பட்டர் பிட்டர் பிட்டர் ஒன்று வரும் சார் அதை தயவு செய்து எங்கள் ரசிக பெருமக்களுக்காக ஒரு தடவை பேசி காட்ட முடியுமா நிஜமா முடியாது சாரி சார் சாரி மறந்துட்டார் வயசாயிடுச்சு சாரி இந்த சிம்பிளிசிட்டி இந்த இன்டெகிரிட்டி இந்த ஜெனுவின்னஸ் தட் இஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேடம் இருக்காங்க லைட்டாக என்னை கூட முறைக்கிறாங்க பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு குடும்பம் சுகமா சுமையா அது பொதுவாக சொல்லிட முடியாது தனித்தனி நபர் தனித்தனி குடும்பம் பொறுத்தது கட்டம் சரியில்லைன்னு கம்னு இருக்கணுமா இல்லை முயற்சி தான் முக்கியம்னு உழைச்சிக்கிட்டே இருக்கணுமா கட்டம் சொன்ன ஜோசியா சொல்லுவோம் ஜோசிய இல்லை ஜோஷின்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது இப்போ இல்லை புராதன காலத்துலேருந்து இருக்குது அது ஒரு சாஸ்திரம் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரம் அது அதை வந்து யார் சொல்கிறாங்க பொறுத்திருக்கு யார் சொல்கிறாங்க பொறுத்திருக்கு அதுக்காக நம்ம வந்து ஜோசியத்தை பார்த்துட்டே உட்காந்துருக்கிற அவசியம் இல்லை ஏன்னா என்ன எழுதிருக்கோ அது நடக்கத்தான் போகும் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கத்தான் போகும் கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்கும்
அது செஞ்சுட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த தொழில நாம நாணயமா நேர்மையா பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும். தேங்க்யூ சார், நீங்க படத்துல வர டைலாக் பேச மாட்டேன்னு சொன்னீங்க, பட் இன்னொரு சூப்பர் டைலாக் எங்களுக்காக பேசிட்டீங்க சார். 96ல் உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்தது, அதை மிஸ் பண்ணிட்டோமேனு எப்பாவது நினைச்சிருக்கீங்களா சார்? ஒரு செகண்ட் கூட நினைத்தது ஒருத்தப்பட்டது கிடையாது. பிகாஸ் அதுக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ உங்களுடைய மலேசிய முதல் பயணம் பற்றி கமல் சொல்லிட்டார, அது காப்பி அண்ட் பேஸ்ட். ஆமாம், அது வந்து நான் வந்து கமலை மறக்கவே முடியாது கம்ப்ளீட்லி. ஐ திங்க் 1977 நினைக்கிறேன் முதல்ல வந்து நினைத்தாலே நிற்கும். ஸோ படத்தில் வந்து ஸோ கமல் வந்து அப்போ வந்து பெரிய ஹீரோ. ஓகே, நான் அப்போ தான் ஜஸ்ட் வந்து வந்து வந்துகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து அது வந்து அந்த இது கூட பார்க்காம அவர் என்னை வந்து அப்படியே அரவணைச்சிக்கிட்டு அவர் கூடவே வந்துட்டு தனியாக வந்து ஒரு வண்டி வரும் அவருக்கு அவருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை ரஜினி ரஜினியை கூப்பிட்டுங்கன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போவார். ஸோ நிறைய வந்து அதுக்கப்புறம் மலேசியா சிங்கப்பூரில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வர்றது சிங்கப்பூர், நான் எல்லாம் ஃபஸ்ட் டைம் வருது. ஸோ அப்போல்லாம் வந்து வெளியே ஷூட்டிங் எல்லாம் முடித்த பிறகு நான் கமல் எல்லாம் நைட் லைஃப் என்ஜாய் பண்ண போகிறோம். பண்ணிட்டு 3 மணி 4 மணி எல்லாம் வந்து வந்து தூங்கிடுவோம். பட் பாலச்சந்திரன் சார் ஷூட்டிங் 7 மணிக்கெல்லாம் போனோம் சார், எந்திரிச்சு போய் ரெண்டு பேரும் அப்படி தூங்கிட்டு இருப்போம். கேபி சார் வருவாங்க, இவங்களை என்னங்கடா இவங்க இவங்க என்னடா பண்ணுறது இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எனக்கும் கமல் மனசில் எப்போவுமே அது இருந்துகிட்டே இருக்கும். அதாவது உலக நாயகனுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் இடையில எப்போவுமே ஒரு மெல்லிய கோடு போல ஒரு நட்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. வெளியில் 1000 பேர் 1000 சொன்னால் கூட உங்கள் நெட் உங்கள் நட்புக்குள்ளே நல்ல ஒரு புரிதல் இருக்கின்றத உங்களுடைய பதிலும் அவருடைய பதிலும் நமக்கு தெளிவாக சொல்லிச்சு. அதுலேயும் அவரை உயர்த்தி பேசுகின்ற உங்களுடைய பண்புக்கு ரசிகர்களோட சார்பில் நான் தலை வணங்குறேன் சார், தலை வணங்குறேன் சார். வாழ்வின் நிறைவில், வாழ்வின் நிறைவில் நீங்கள் என்னவாக நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள்? எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு நடிகனாக வந்து மகிழ வச்சேன், நடிகனாக போயிட்டேன் அப்படின்னு என் வாழ்க்கையை முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இதைத்தான் உலகநாயகன் அவர்களும் சொல்லி சென்றார்கள், உயர்ந்த மக்கள் உள்ளங்களின் உயர்ந்த கருத்துக்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்பதற்கு மிக பலத்த கைத்தட்டலை கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவிக்க வேண்டும். ஃபைனல் க்வெஸ்சன் சார், ரசிக பெருமக்களுக்கு, அதாவது இங்க உள்ள ரசிக பெருமக்கள் மட்டும் இல்லை சார், உலகளாவிய உங்களுடைய ரசிக பெருமக்களுக்கு இந்த மாபெரும் சன் டிவியும் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கமும் இணைந்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியின் இந்த மாபெரும் பிரம்மாண்டமான மேடையின் மூலமாக உலகத்தில் இருக்கும் உங்களை நேசிக்கும் அத்தனை பேருக்கும் ரசிகர்களுக்கும், நீங்க இந்த ரசிகர்கள் தொண்டர்கள் கிடையாது காவலர்கள், அந்த அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இல்லை, அனைவருக்கும் நான் சொல்றது முக்கியமாக இளைஞர்களுக்கு தாய் தந்தை குடும்பம் அதுதான் ரொம்ப முக்கியம், அவங்க தான் தெய்வங்கள். முதல்ல நீங்க அதை செஞ்சா அது உங்க பின்னாலே எல்லாமே வரும், எல்லாமே வரும். அதுதான் நான் வந்து மக்களுக்கெல்லாம் சொல்கிறது, முக்கியமாக இளைஞர்களுக்கு சொல்கிறது, தாய் தந்தை அவங்க தான் தெய்வம், அவங்கள முதல்ல வணங்கி அவங்க சொல்கிறது மேலே அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தான் போதும் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துங்க.